காசாவில் தகவல் தொலைத்தொடர்பு மற்றும் இணைய சேவைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன தொலைத்தொடர்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் கடந்த மாதம் 7ஆம் தேதி திடீரென தாக்குதல் நடத்தினர். அத்துடன் பலரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர். இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருவதால் பலத்த உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு காசாவில் இணையம் மற்றும் தொலைத்தொடர்புகளை இஸ்ரேல் முற்றிலுமாக துண்டித்தது. கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் பிறரை தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். அதன் பிறகு தொலைத்தொடர்பு சேவை சீரான நிலையில் தற்போது காசாவில் தகவல் தொலைத்தொடர்பு மற்றும் இணைய சேவை முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன தொலைத்தொடர்பு நிறுவனமான பால்டெல் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது. இதை மக்களுக்கு அறிவிப்பதற்காக வருந்துவதாகவும் பால்டெல் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது.